திருச்சி மாவட்டம் மணப்பாறை கோவில்பட்டி சாலையில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் நகை அடகு வைத்து கடன் பெற்றவர்களின் தவணை காலம் முடிவதற்குள் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நகைகளை ஏலமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் நகைகளை மீட்டுத்தர வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் சம்பந்தப்பட்ட தனியார் நிதி நிறுவனம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சோகண்டி கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி கட்டடங்கள் சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட நிலையில் இடிந்து விழும் தருவாயில் உள்ளது. இங்கு 25 கிராமங்களிலிருந்து சுமார் 400 மாணவியர்கள் படித்து வருகின்றனர். மேலும் மாணவர்களுக்காக குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, வகுப்பறைகள் என எந்தவொரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் செயல்பட்டு வருவதாக மாணவர்களும் பெற்றோர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். அத்துடன் பள்ளி வகுப்பறையின் மேற்கூரை சேதமடைந்துள்ளதால் ஆசிரியர்கள் மாணவர்களை பள்ளியின் மைதானத்தில் அமர வைத்துள்ளனர். இந்நிலையில் பள்ளியின் தரத்தை உயர்த்தக்கோரி 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் பள்ளியின் முன்பு நின்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகரில் பல்வேறு பகுதிகளில் காலை இரவு நேரங்களில் கடைகளில் இருசக்கர வாகனங்களில் பதுக்கி வைத்து மதுபாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவலறிந்த காவல்துறையினர் முருகப்பா நகரில் உள்ள குமார் என்பவரின் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 750 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள குமாரை தேடி வருகின்றனர். இதனிடையே இதற்கு உடந்தையாக இருந்ததாக கூறி திருத்தணி காவல் ஆய்வாளர் ரமேஷ் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மக்கள் தேசம் கட்சியின் மாவட்ட செயலாளர் பால்ராஜ் தலைமையில் பொதுமக்கள் மாவட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியருக்கு பாதுகாவலராக தேவக்கோட்டை முகமதியர் பட்டணம் பகுதியைச் சேர்ந்த முகமது மீரா பஷித் என்பவர் பணியாற்றி வந்துள்ளார். இதனிடையே இவர் காரைக்குடியில் உள்ள தனது தாயாரை பார்ப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் தேவக்கோட்டை அருகே முள்ளிக்குண்டு என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த முகமது மீரா பஷித் மேல் சிகிச்சைக்காக மதுரை கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி முகமது மீரா பஷித் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து ஆரவாயில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த குரங்குகளுக்கு டீ பிஸ்கெட் கொடுத்து அதன் பசி ஆற்றினார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த ஆதிவராக்கா நத்தம் பகுதியில் உள்ள கருவேலம் காட்டுப்பகுதியில் இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக புவனகிரி காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் உயிரிழந்தவர் ஆதிவராக்கா நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த வெல்டிங் தொழிலாளி சுந்தரமூர்த்தி என்பதும் இவருக்கு திருமணமாகி தமிழ் செல்வி என்ற மனைவியும் ஒரு குழந்தையும் உள்ளதும் தெரியவந்தது. மேலும் சுந்தரமூர்த்தி உயிரிழப்பு குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் நீதித்துறைக்கு புதிதாக சார்பு நீதிமன்றம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வரர் பண்டாரி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்தார். பின்னர் ஒட்டன்சத்திரம் தாராபுரம் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளான கல்யாண சுந்தரம், வேலுமணி, பார்த்திபன், நிர்மல்குமார், மஞ்சுளா மற்றும் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் ரகுபதி, உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, திண்டுக்கல் மாவட்ட அமர்வு நீதிபதி கே எம் ஜமுனா, மாவட்ட ஆட்சியர் விசாகன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் பார் அசோசியேஷன் சங்கம் சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவில், புளியங்குடி, சிந்தாமணி, சுப்புலாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊர்களில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. இதில் நேரடியாக மற்றும் மறைமுகமாக சுமார் 30,000 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக விசைத்தறி தொழிலாளர்கள் கூலி உயர்வின்மை போன்ற இடர்களால் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். இதனிடையே கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து 2 மாதங்களாக விசைத்தறி தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு
இருப்பதை அடுத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் 10% கூலி உயர்வு என்ற அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஆனால் இதுவரை விசைத்தறி தொழிலாளர்களுக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூலி உயர்வு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனைக் கண்டித்து சங்கரன் கோவில் புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் சுமார் 10,000 மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மத்திய காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட குளத்துப்புதூர் பகுதியில் பூட்டிய வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசி வருவதாக அக்கம்பக்கத்தினர் காவல்துறையினருக்கு புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரையடுத்து காவல்துறையினர் சம்பவத்திற்கு வந்து வீட்டின் பூட்டை உடைத்து பார்த்துள்ளனர். அப்போது ஒரிசாவை சேர்ந்த நாராயணி ஜீனா என்ற பெண் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரது சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து பெண்ணின் கணவரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கம்மாபுரம், கருவேப்பிலங்குறிச்சி, கார்மங்குடி, மருங்கூர், குப்பநத்தம், பொன்னேரி, மாவிடந்தல், ஆதனூர், மங்களம்பேட்டை, விஜயமாநகரம், பூவனூர், நல்லூர், பரவலூர், கோமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் 5,000 மேற்பட்ட மாடுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெய்த வடகிழக்கு பருவமழையால் கால்நடைகள் கோமாரி நோய் தாக்குதலுக்கு உள்ளாகியது. இதனையடுத்து கால்நடைத்துறை சார்பில் மருத்துவ முகாம்கள் நடத்தியும் கோமாரி நோய் தாக்கம் குறையாமல் இருப்பதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் அனைத்து கிராமங்களில் உடனடியாக கோமாரி நோயை கட்டுப்படுத்த சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் தெய்வீகன் தலைமையில் 15 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் சங்கத்தின் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பாண்டுரங்கன் கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும், எதிர்வரும் காலங்களில் பொங்கல் விழாவிற்கு வழங்கப்படும் பொருட்களை தனித்தனியாக பேக்கிங் செய்து வழங்க வேண்டும், இறுதி தணிக்கை அறிக்கையை காலதாமதமின்றி வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை கடந்த 100 மேலாக இயங்கி வருகின்றது. இந்நிலையில் இந்த மருத்துவமனை ஆபத்தான நிலையில் சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் விபத்து ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் புதிய கட்டிடம் கட்டித்தரவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி கூட்டமைப்பு தலைவர் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் ஊரக உதவி காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு புத்தாடைகளை வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்குணம் ரயில் நிலைய நடைமேடையில் ரயில் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைக் கண்ட ரயில்வே ஊழியர்கள் ரயில் நிலைய மேலாளருக்கு தகவல் அளித்ததன் பேரில் அதிகாரிகள் ரயில்வே ஊழியர்களுடன் விரைந்து விரிசலை தற்காலிகமாக சரி செய்தனர். இதனால் அந்த பாதையில் வழக்கமாக செல்லும் ரயில்கள் குறைந்த வேகத்தில் இயக்கப்படுகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு தலைமை மருத்துவமனையில் முறையான பராமரிப்பு இல்லாததால் நாய்கள் அதிகளவு மருத்துவமனையில் தஞ்சமடைந்துள்ளது. இதனால் மருத்துவ சிகிச்சைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் அச்சத்துடன் நாள்தோறும் வந்து செல்கின்றனர். எனவே மருத்துவமனை நிர்வாகமும் பேரூராட்சி நிர்வாகமும் நாய்கள் தொல்லைக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகளும் பொதுமக்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதி யானைகளுக்கான மிக முக்கிய பகுதியாக இருந்து வருகிறது. ஒரு வனப்பகுதியிலிருந்து மற்றொரு வனப்பகுதிக்குள் செல்லும்போது யானை மனித மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதனை தடுக்க உயர்மட்ட பாலம் அமைத்து யானைகளுக்கு எவ்வித இடையூறும் இன்றி வாகனங்கள் பாலத்தின் மீது செல்ல ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இத்திட்டம் குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த திட்டம் குறித்து ஒன்றிய அரசின் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரியை சந்தித்து கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக கூறினார். பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் தான் வந்து யானை தடை இருக்குது. ஆண்டுக்கு பலமுறை டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சொல்றார், ஒரு நாளைக்கு 17 முறை இந்த பக்கம் யானைகள் போயிட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற நிலை இருக்குது. தொடர்ந்து இந்த தேசிய நெடுஞ்சாலையா இருக்கிற காரணத்தால தமிழக அரசின் சார்பாக இந்திய சாலை ஆணையத்திடம் முறையிட்டு இங்க ஒரு மேம்பாலம் அமைக்கணும் என்ற அடிப்படையில் பலமுறை வற்புறுத்தப்பட்ட அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் அனுமதிச்சிருக்குது.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வாஸ்து நகரில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கோபிச்செட்டிப்பாளையம் கூட்டுறவு கட்டிட சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வைப்புத் தொகை வைத்துள்ளனர். இந்நிலையில் கூட்டுறவு கட்டிட சங்கத்தில் கடன் பெற்றவர்களிடம் கடன் தொகையை திரும்ப வசூல் செய்யப்படாத நிலையில் வாடிக்கையாளர்களிடமிருந்து வைப்புத் தொகை பெறுவதை நிறுத்த அப்போது சேலம் துணை பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். இதனால் வாடிக்கையாளர்களுக்கு முதிர்வு காலம் முடிவடைந்தும் முதிர்வு தொகை வழங்கப்படாத நிலையில் வைப்புத் தொகையை வழங்கக்கூறி 50க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் கூட்டுறவு கட்டிட சங்க அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மந்திரகிரி பகுதியில் குற்ற சம்பவங்களை கண்காணிக்க 18 லட்சம் ரூபாய் செலவில் 58 இடங்களில் 135 சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டது. கேமரா கண்காணிப்பு மையத்தை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சுதாகர் திறந்து வைத்து செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். இதில் சேலம் சரக டிஐஜி மகேஸ்வரி, கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி சாய்சரண் தேஜஸ்வி, ஓசூர் ஏஎஸ்பி அரவிந்த் உள்ளிட்ட காவல்துறையினர் உடனிருந்தனர். தென்காசி மாவட்டம் வடகரையில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதி என்பதால் இப்பகுதியில் கடும் பனிப்பொழிவால் மக்கள் பாதிப்படைந்த நிலையில் வைரஸ் காய்ச்சல் பரவி வருகின்றது. இதனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் என எஸ்டிபிஐ கட்சி சார்பில் நகர செயலாளர் முகமது யூனுஸ் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள 33 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 30,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு 450க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வகுப்புகளை எடுத்து வருகின்றனர். இதனிடையே பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றக் கோரி அரசு உதவி பெறும் பள்ளியின் ஆசிரியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்தக் கோரியும் நிலுவையில் உள்ள 9 மாத ஊதியம் மற்றும் 2 ஆண்டு போனஸ் தொகையை வழங்க வேண்டும், ஊழியர்களுக்கு மாத இறுதி நாளில் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கல்வித்துறையை முற்றுகையிட்டு நுழைவாயிலில் அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் புதுவை அரசு நிதி உதவி பெறும் 33 பள்ளிகளில் பணிபுரிகிற ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு 2016 முதல் அமல்படுத்தப்பட வேண்டிய 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் நிலுவையில் உள்ள 9 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்னும் மற்ற கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இன்றைக்கு இந்த முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புளியந்தோப்பு கேபி பார்க் பகுதியில் பெருந்திரள் தூய்மைப் பணியை எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எழும்பூரில் 7.10 கோடி ரூபாய் செலவில் திறந்த கால்வாய் அமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் என்றும், எழும்பூர் தொகுதியில் மழைநீர் வடிவதற்கு புதிதாக நீர் ஏற்று நிலையம் அமைக்கப்படும் என்றும் கூறினார். பெருந்திரள் தூய்மைப் பணி மாஸ் கிளீனிங் புரோகிராம் சென்னை மாநகராட்சி மேற்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் டிவிஷன் 77 கேபி பூங்கா அருகாமையில் உள்ள ஓல்டு தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட் பிளாக்கில் இன்றைய காலை இந்த பெருந்திரள் தூய்மை பணியை நான் தொடங்கி வைத்திருக்கிறேன். இது எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லா டிவிஷனிலும் இந்த பணி இன்று முதல் மேற்கொள்ள இருக்கிறது. வரக்கூடிய 4-5 நாட்களில் எங்கெங்கெல்லாம் பெருமளவில் குப்பை கூளங்கள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்துகிற பணியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றியங்களிலும் அரசுக்கு சொந்தமான இடங்களில் உள்ள புளிய மரங்கள் ஏலமிடப்பட்டது. இந்நிலையில் மரங்கள் ஏலம் எடுப்பதில் முறைகேடு செய்த அதிமுக ஊராட்சி மன்ற தலைவி மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் மறு ஏலம் விட வேண்டும் என ஏலத்திற்கு வந்தவர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் திசியன் விலையிலிருந்து கூடங்குளம் பெரிய தாலைக்கு புதிய வழித்தடத்தில் இயங்கவுள்ள புதிய பேருந்துகளை சபாநாயகர் அப்பாவு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு மற்றும் பிரமுகர்கள் அந்த பேருந்தில் ஏறி சிறிது தூரம் பயணம் செய்தனர். இந்த நிகழ்வில் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் வி எஸ் ஆர் ஜெகதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்த இந்தலூர் எம்ஜிஆர் நகரில் ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு தாவும்போது எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்த குரங்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அசைய முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் குரங்கினை மீட்டு அச்சரப்பாக்கம் விலங்குகள் நல மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உரிய சிகிச்சை அளித்து காப்பாற்றினர். சென்னை வியாசார்பாடியில் ஏஐசிசிசி அனைத்து கிறிஸ்துவ சபைகள் கூட்டமைப்பு சார்பில் கிறிஸ்துமஸ் விழா பிஷப் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஆர் டி சேகர், ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எபினேசர் மற்றும் கிறிஸ்துவ பேராயர்கள், பொதுமக்கள் என 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரியின் காட்சி தொடர்பியல் துறை சார்பில் பாடுமிலா பாலு என்ற தலைப்பில் மறைந்த பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியன் அவர்களுக்கு இசை அஞ்சலி மற்றும் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அவரின் சங்கீத மேகம் பாடலை இசைத்து அவருக்கு ஒரு நிமிட மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கல்லூரியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கல்லூரி செயலர் புனிதா கணேசன் பரிசுகளை வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு ஆதிதிராவிடர் நல மாணவர்கள் மற்றும் மாணவியர்கள் விடுதிகளில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின்போது தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பழனி நாடார், சங்கரன்கோவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, வாசுதேவநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார், தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லதுரை, மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் கந்தசாமி, ஆதி திராவிடர் நலத்துறை தனி வட்டாட்சியர் ஹென்றி பீட்டர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஜம்போதி கிராமத்தில் ஒரு சிலர் ஏரி நீர்பிடிப்பு பகுதியை ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஏரியிலிருந்து சட்டவிரோதமாக ஏரியின் முகப்பு பகுதியை உடைத்து நீரை வெளியேற்றியதால் மழைநீர் வீணாக வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் மோகன் அவர்களிடம் புகார் அளித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு வந்த ஆட்சியர் அப்பகுதியை பார்வையிட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கமலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்ற முதியவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இயற்கையை எய்தினார். இந்நிலையில் அவரது உடலை புதைக்க எடுத்து செல்லும்போது சுடுகாடு அருகே உள்ள பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து வழிவிடாமல் தடுத்ததை கண்டித்து கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் அவரது உறவினர்கள் இறந்தவரின் சடலத்தை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவத்திற்கு வந்த ஊத்தங்கரை காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் ஆகியோர் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நவம்பர் 5 தேதி இரவு பெய்த கனமழையால் ரயில் பாதையில் பாறைகள் உருண்டு மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் 6 தேதி முதல் மலை ரயில் இயக்கம் நிறுத்தப்பட்டது. இதன்பின் ரயில் பாதை சீரமைக்கப்பட்ட நிலையில் குன்னூர் மேட்டுப்பாளையத்திற்கு ஒரு பெட்டியுடன் கூடிய ரயிலின் சோதனை ஓட்டம் விடப்பட்டது. இதில் குறிப்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தொடர் விடுமுறை உள்ளதால் வரும் 22 தேதி முதல் மலை ரயில் இயக்குவதற்கு தென்னக ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியுடன் டிக்கெட் முன்பதிவு செய்து வருகின்றனா்.